வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம், நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலோட மிக பிரம்மாண்டமான ஒரு திறப்பு விழா. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் சதுரடி சுற்றளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான காசி விஸ்வநாதர் கோயில். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முகலாயர் படையெடுப்பில் 2700 சதுரடி கொண்டது நிறைய கோயிலை நிறைய சதைச்சிருந்தாங்க முகலாயர் படையெடுப்பில். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசியில் வந்து தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு மோசமாக இருந்த ஒரு காசியை வந்து ரொம்ப அருமையாக ஒரு புண்ணிய ஸ்தலத்தை கையில் எடுத்து ஒரு 5 லட்சம் சதுரடின்னு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஓப்பனிங் வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திருக்கிறாங்க ஓப்பன் செய்யப்பட்டது. ஸோ அதனை தொடர்ந்து தமிழும் காசியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இன்னைக்கு நம்ம கூட 4 பேர் இணைஞ்சு மூன்று விஐபி வந்து இணைஞ்சு நம்மகிட்ட வந்து தமிழும் காசியும் அப்படிங்கிற தலைப்பில் அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு தகவல் நம்மகிட்ட சொல்லி ஆகணும். நம்ம தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கிற மாதிரி தமிழ்நாடு சுவாமிமலையை சேர்ந்த பத்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி கணபாடி அவர்களின் புதல்வர் வெங்கட்ரமண கணபாடிகள் அவர்கள் காசி விஸ்வநாதர் கோயிலின் ட்ரஸ்ட் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது வந்து தமிழ்நாட்டுக்கு திரு மோடி அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய பெருமை, ஒரு பெருமிதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து நம்ம அந்த 3 விஐபி சிறப்பு விருந்தினர்கள் அவங்களோட கருத்தை என்னென்ன கருத்தை பதிவிடாங்கன்னு பார்க்கலாம். திரு ராஜவேல் அவர்கள் வந்து சிதம்பரத்திலேருந்து நம்மகிட்ட இணைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து நெல்லை விவேக் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதே திருநெல்வேலியிலேருந்து கந்தகுமார் ஐயா அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. நம்ம 3 பேர்டையும் வந்து இந்த தமிழும் காசியும் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். விஐபி எல்லாருக்குமே வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஃபர்ஸ்ட் நான் வந்து விவேக் ஐயாட்டேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா நம்ம காசியும் தமிழும் அப்படிங்கிற தலைப்பே ஒரு புதுமையான தலைப்புன்னு எல்லாரும் பார்ப்பாங்க, பட் நமக்கு அதை பற்றி படித்தவங்களுக்கு அது பெருசாக இருக்காது. அங்கே காசின்னு சொன்னோன்னே கங்கை, புனிதமான கங்கை நதி, அதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இங்கே வந்து சிவகங்கை, இந்த காசிக்கும் சிவகங்கைக்கும் என்ன தொடர்புங்கய்யா? காசிக்கும் சிவகங்கைக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால், இந்த தமிழ் மண் சேர சோழ பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். இதில் பாண்டிய மன்னர்களுடைய வரலாறு மிக நெடியது. பாண்டிய மன்னர்கள் இந்து மதத்தில் ஆழமாக வேரூன்றியவர்கள். இந்து மதம் இந்தியா முழுவதும் பரவி இருந்து அதற்கு அப்பாலும் பக்கத்து நாடுகளில் வியாபித்திருந்த நேரத்தில் இங்கே உள்ள பாண்டிய மன்னர்கள் ஒருவரான பராக்கிரம பாண்டியர் நம்முடைய காசிக்கு, அதாவது வட இந்தியாவில் இருக்கிற காசிக்கு சென்று தரிசனம் செய்தார். இதை போல ஒரு அற்புதமான காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தென் தமிழகத்தில் தன்னுடைய பிராந்தியத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்ற பெரும் வேட்கையின் காரணமாக அவர் சிவபெருமானை வேண்டுகிறார். அவருக்கு ஒரு அசரீரி கிடைக்கிறது. கட்டெரும்பு ஊர்ந்து சென்று கடைசியில் எங்கு இருக்கிறதோ அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த இடத்தில் நீ உன்னுடைய ஆலயத்தை எழுப்பு என்று அதுதான் ஒரு, இது புராண கதையாக இருந்தாலும் இதிகாச கதையாக இருந்தாலும் கூட, அந்த கட்டெரும்பு ஊர்ந்து சென்று ஒரு இடத்தில் நிற்கிறது. அந்த இடத்தை தோண்டியிருந்த பொழுது சிவலிங்கம் வருகிறது. அங்கே அற்புதமான 180 அடி உயரமுடைய வான் தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த கோபுரமாக இருக்கிற தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் அமையப்பெற்றது. 800 சிற்பங்களை அங்கே வடிவமைத்து ஒரு அற்புதமான ஒரு தெய்வ அம்சம் நிறைந்த ஒரு பெரிய கோவிலை கட்டி அது இன்றைக்கு 100 ஆண்டுகளாக மிக பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான ஒரு கோயிலாக தென் தமிழகத்தில் விளங்குகிறது. தமிழர் கலாச்சாரம், வட இந்திய கலாச்சாரம் பின்னி பிணைந்திடும் இந்திய மண் எல்லோராலும் இந்து சமயத்தால் என்ற பெயரால் அது வளர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தென் வடகாசிக்கும் தென்காசிக்கும் உள்ள இணைப்பு, அந்த இணைப்பு பாலம் என்பது ஒரு அவர்கள் ஆன்மீக தொண்டால் உருவாகி இருக்கிறது. மண் சார்ந்து அல்லாமல், மொழி சார்ந்து அல்லாமல், பக்தி அடிப்படையில் மட்டுமல்லாமல் இந்து மதத்தினுடைய
மிக பரந்த வியாபித்திருந்த அந்த ஒரு அற்புதமான மரபின் காரணமாக இந்தியா முழுமைக்குமே இந்து மதம் வேரூன்றி இருந்தது என்பதற்கு இது ஒரு மிகச் சிறந்த சான்றாக இருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. நான் ராஜவேல் ஐயாட்ட அடுத்து நான் போலாம்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க சிதம்பரத்துல இருந்து எங்கிட்ட இணைஞ்சிருக்கீங்க. தமிழும் காசியும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசுறோம். ஸோ உங்களுக்கு உங்களோட பதிவுல நீங்க சொல்லுங்க, தமிழும் காசியும் அப்படிங்கறத நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சிதம்பரத்திலிருந்து ராஜவேல். இங்க சிதம்பரம் கோவில் வந்து ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் காடா இருந்த இடம். வடக்கிலிருந்து இறங்கியவர் சக்கரவர்த்திங்கிறவர் அவருடைய குருநாதரான பதஞ்சலி முனிவரை தேடிக்கிட்டு சிதம்பரத்தை நோக்கி வர்றார். சிதம்பரத்துல இருந்து அவருக்கு ஒரு நோய், கோல் நோய் உருவாயிருக்கு. அதை சரி பண்ணிக்க வர்றாரு. அப்படி வரும்பொழுது அவர் வந்து அந்த காட்டுல தங்கி இருக்கும்போது அவருடைய நாய் போய் எங்கேயோ குளிச்சுட்டு வந்து மேல தண்ணியை உதறுது. அந்த தண்ணி பட்ட இடமெல்லாம் அவருக்கு கோல் நோய் போயிடுது. சரி, தன்னுடைய குருநாதர் தான் இருக்காரு பதஞ்சலி முனிவர்னு முனிவரை தேடிக்கிட்டு காட்ட போகும்போது இருக்கிற சிதம்பரம் சென்னை நடராஜர் கோயில்ல இருக்கிற சிவகங்கை குளத்தை பாக்குறாரு. அதுல குளிக்கிறாரு. அவருக்கு அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கம் தான் அன்னைக்கு ஆதிமூலநாதர்னு நடராஜருக்கு பக்கத்துல பின்பக்கம் வச்சிருக்காங்க. அந்த கோவிலுக்கு பேரு சிவகங்கை. அந்த கோவிலை நிர்மாணிக்கிறாரு. மறுபடி சோழ மன்னருடைய மருமகனாகி இந்த கோவில் வந்து அவர் இரணியவர்ம சக்கரவர்த்தின்னு அவரை அழைக்கிறாங்க. அவர் தான் மூல முதல். அப்புறம்தான் பராந்தக சோழன் அவங்க எல்லாம் வராங்க. அந்த குளத்துக்கு பேரு சிவகங்கை. 2500 வருடங்களுக்கு முன்னாடியே இங்க சிவகங்கைன்னு பேரை அன்னைக்கே வச்சுட்டாங்க அவங்க. ஐயா, அவர் வடக்கு நோக்கி போ. ஐயா, இப்போ நம்ம வந்து தமிழ் அந்த காசி எதுக்கு, நம்ம வாரணாசியில இருக்கிற காசியோட இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கணபாடிகள் வெங்கட்ரமண கணபாடிகளும் தமிழர் தான். அவரும் வந்து இங்கிருந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாடு தமிழர்களுக்கு வந்து வாரணாசி காசியோட மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அதற்கு அது என்ன காரணம் ஐயா? நம்ம கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற இந்துக்களா இருக்கட்டும், இல்லாட்டி பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து அசாம் வரைக்கும் இருக்கிற இந்துக்களா இருக்கட்டும், எல்லாரும் இந்துவா பிறந்தவங்க ஒரு முறையாவது காசிக்கு போகணும், காசி விஸ்வநாதரை தரிசிக்கணும், அந்த கங்கையில குளிக்கணும்ங்கிறது நம்ம மூதாதையர் கற்றுக் கொடுத்த ஒரு நமக்கு வழி வழியா வந்தது. அதே மாதிரி தெற்கு ஆசியாவே கட்டிய அந்த சோழ மன்னர்களா இருக்கும், அவருடைய முன்னோர்களா இருக்கிற கரிகால் சோழன் கூட அவருடைய வாழ்க்கைங்கிறது 2000 வருஷத்துக்கு முந்தி அவர் காஞ்சிபுரம் கோவில்ல உட்கார்ந்து வடக்கு நோக்கி போகணும்னு தவா உட்காடுறாரு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர்கிட்ட. அப்போ கரிகால் சோழன் மடியில வந்து இந்த ஏகாம்பரநாதர் கையில இருக்கிற பூச்செண்டு வந்து அவர் மடியில உழுது. இது வந்து நம்ம செய்தி வழி செய்தி. அவரு வடக்கு நோக்கி காசியை நோக்கி போறாரு. அவரு போற வரைக்கும் எந்த எதிர்ப்பும் அவருக்கு இல்லை. கடைசியா போய் காசியில விட்டுட்டு கங்கையில குளிச்சுட்டு திரும்ப வர்றாரு அவரு குறையூருக்கு. அப்படி ஒரு வரலாறு. அதுக்கு பிறகு தெற்காசியாவே கட்டிய அந்த நம்முடைய ராஜேந்திர சோழர் பல நாடுகளை வென்றுட்டு வர்றாரு. வென்றுட்டு வந்து முடிசூடுறதுக்கு அவருக்கு தஞ்சைக்கு வரும்போது அவருக்கு திரும்ப ஒரு எண்ணம் வருது. தன்னுடைய நகரை வந்து கங்கைக்கு போய் காசியில போய் குளிச்சுட்டு வந்து முடிசூட்டணும்னு நினைக்கிறார். திரும்ப எங்க இந்த பகுதியில இருக்கிற மக்களெல்லாம் வழி நடத்தி கங்கைக்கு அழைச்சிட்டு போறார். எல்லாரும் கங்கையில போய் குளிச்சுட்டு அங்கிருந்து கங்கை தண்ணியை எடுத்துட்டு வந்து காசி தண்ணி அந்த காசி விஸ்வநாதரை வழிபட்டுட்டு இங்க வந்து அந்த தண்ணியை கொண்டுட்டு வந்து பொட்டங்கள்ல கொண்டு வந்து ஊர் புறம் தெரிச்சிட்டு தன்னுடைய பிரம்மாண்டமான தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரம் அண்ணன் அந்த ஊரை நிர்மாணிக்கிறாரு. அதுக்கு பக்கத்துல சோழ கங்கம்னு ரெண்டு ஏரியை வெட்டி வைக்கிறாரு அவரு. அதுக்கு பிறகுதான் முடிச்சு விடுறாரு. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் கூட நம்ம கிட்ட இருக்கு. சொல்லுங்க. நம்ம தஞ்சாவூர் ஆண்ட மராட்டிய மன்னர்கள் வழி வந்த ஒருத்தர் வந்து சரபோஜின்னு நினைக்கிறான். அவர் காசிக்கு போய் காசி விஸ்வநாதரை வழிபட்டுட்டு அங்க உள்ள பண்டிதர்களை ராஜாக்கள் கூடவே போகும்போது பண்டிதர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள்லாம் போவாங்க. அந்த ஒரு பண்டிதர் சொல்றாரு, உங்க தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய அந்த ஓலைச்சுவடிகள்ல திருக்குறள்னு ஒரு ஓலைச்சுவடி இருக்கு, படிச்சிருக்கீங்களான்னு கேட்கிறார். அவர் உடனே திரும்ப தஞ்சாவூர் வந்து ஓலைச்சுவடிகள்லாம் சேர்க்கிறார். அப்படி அவர் சேர்க்கும் பொழுது நிறைய ஓலைச்சுவடி சேர்ந்துருது. திரும்ப திருக்குறளும் கிடைக்கிது அவருக்கு. அப்படி திருக்குறளை அவர் காசியில போய் கேட்டுக்கிட்டு வந்து தேடுனதுதான் இன்னைக்கு சரஸ்வதி மகா நூலகமே உருவாச்சு. நம்ம ஊர்களில் கூட இன்னைக்கு கூட பார்க்க போனீங்கன்னா காசி விஸ்வநாதன், காசிநாதன், காசி ராஜன், காசினி வேந்தன், பண்டைய தமிழர்கள் காசி வேந்தன் நமக்கு நிறைய இது இருக்கு.
அகத்தியே தெற்காசியாவே போய் வென்றுட்டு வந்த ராஜேந்திர சோழ மன்னர் என்ன செய்யறார், தன்னுடைய கடைசி ஆசையா காசிக்கு போய் வந்துதான் தன் தலைநகரையே நிர்மாணிக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரம் அது வந்து நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் அது வந்து காலத்துக்கும் அழியாத மறக்க முடியாத ஒரு அவர் இதோட நின்று இருக்கலாம் கண்டிப்பா. வந்து இவ்வளவு பெரிய அவர் வந்து காசிக்கு போக வேண்டியதில்ல, இங்கே கூட இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்திருக்கலாம். அதுக்கு ஒருபடி நம்ம மேல போனோம்னா கண்ணகி சிலையை எடுத்த சேரப்பட்டன் கூட அந்த கல்லை எடுத்துட்டு போய் கல்லை கங்கையில இமயமலையில கல்லை எடுத்து கங்கையில குறிப்பாட்டி எடுத்துட்டு வந்துதான் நம்மளுடைய கண்ணகி சிலையை ஒடிச்சாருன்னு இதுக்கு முன்னாடி வரலாறு. அது ஒரு 2000 அதுக்கு முன்னாடி போகுது. அப்படி நம்ம பன்னெண்டு காலமா நம்ம மக்களை வந்து நம்ம மன்னர்கள் வழி நடத்தி சென்றது மதம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் காசிக்கு போகணும். நமது கிராமங்கள்ல கூட ஒரு பழமொழி சொல்லணும், பைரவரா வழிபடுற நாய கூட வளர்ப்பு பிராணியார்கள். நான் கூட காசிக்கு போகணும்னு தான் ஆசை, ஆனா எனத்தான் சொல்லலன்னா நான் காசிக்கு போயிட்டு வந்துருவேன்னு நம்ம மக்கள் ஒரு முதுமொழி நம்ம வழக்கத்துல உள்ளது. இப்போ இப்ப எங்க ஊர்ல இருக்க சிவகங்கை இருக்கிற மாதிரி தஞ்சாவூர் கோயில் ராஜேந்திர ராஜராஜ சோழன் கட்டின அந்த பேருடையார் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குளத்துக்கு கூட போற சிவகங்கை தான். அதை சுத்தி பெரிய பூங்கா வச்சு சிவகங்கை பூங்கான்னு கூட இன்னைக்கு நம்ம அரசாங்க நிர்வாகம் பண்றாங்க. நம்ம நம்ம எப்படி நம்ம இந்து மதத்துல பிறந்த எல்லாரும் காசி விரும்புறாங்களோ, ஆனா நம்ம காசி ராமேஸ்வரம் போகணுங்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் காசிக்கு போயிட்டு தான் அப்புறம் வரணும். ஆமா இல்ல, பொதுவாகவே தமிழர்கள் இந்துக்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது காசியில போனா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதுல வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. எப்படி வந்து மற்ற மதத்தினர் வந்து ஒரு இடத்துக்கு போனா வந்து புனித யாத்திரை அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அதே மாதிரி நம்ம இந்துக்களுக்கு வந்து காசி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புனித யாத்திரை. காசிக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா முக்தி அப்படிங்கிறது சொல்லு. ஏழை ஒரு கூலி தொழிலாளியா இருக்கிற கூட கிராமத்துல ஏதாவது ஒரு கோவம் வந்துட்டா இந்த பண்ண பாவம் காசிக்கு போனா கூட தொலையாது அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க கிராமத்து மக்கள். அது வந்து நம்ம காசியில போனா கூட அந்த பாவம் தொலையாது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய புனிதமான இடம், புனிதமான இடம் அப்படி பாக்குறாங்க. கண்டிப்பா இங்க கூட சில கல்வெட்டுகள் இங்க வந்து ஒரு இது படித்தோம், திருக்கடையூர் அபிராமி கோயிலுக்கு ஒரு கருகர ஒரு பாளையக்காரர் எழுதி வச்சிருக்க, இந்த சாமி நிலத்தை யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க கங்கை கரையில போய் காசியில குளித்தா கூட இவங்க பாவம் தொலையாது. நீங்க எந்த ஜென்மத்துக்கு போய் காசியில எத்தனை தர முழுகனா கூட இந்த சாமி நலத்தை எடுத்துக்கிட்டவங்க உங்க பாவம் தொலையாதுன்னு எழுதியிருக்கேன். அது மாதிரி நம்ம மூதாதையர்களான நம்ம மன்னர்கள் நாட்டை வென்றது மட்டும் இல்லை, நம்ம கலாச்சாரம் தொட்ட காசிக்கு யாத்திரை செல்வதும் காசிக்கு சென்று வருவதையும் பன்னெடுங்காலமாக நமக்கு ஒரு உங்களோட பார்வையில திருநெல்வேலியில ஒரு முக்கியமான நீங்க ஒரு ஆளா இருக்கீங்க, உங்களோட பார்வையில தமிழும் காசியும் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. காசிக்கு சென்றால் கர்மம் தொலையும் என்பார்கள், ஆனா காசிக்கு சென்று கங்கையில் குடித்தால் இதுவரை செய்த பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு போகும்னு ஒரு நம்பிக்கை காலங்காலங்காலமா இருந்தது. அந்த காசிங்கிற தலம் வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாத்துலயும் விசேஷமானது. கங்கையில சகல பாவங்களையும் கரைக்கக்கூடிய வல்லமை அந்த கங்கையாக இருக்கிறது. அதனாலதான் இங்க புனித நம்ம அந்த காலத்துல எப்படின்னா ராமேஸ்வரத்துல இருந்து புறப்பட்டு போய் ராமேஸ்வரத்துல மணல் எடுத்து லிங்கம் வச்சு வழிபட்டுட்டு அங்க காசிக்கு போய் அத அந்த கங்கையில கரைத்துட்டு அங்கே இருந்து மண் எடுத்துட்டு வந்து இங்க ராமேஸ்வரத்துக்கு வரணும் அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லுவாங்க. அப்படியா காலங்காலமாக அது மட்டுமல்லாது கங்கை யமுனை சரஸ்வதி அந்த மூன்று நதிகளும் இடகலை பிங்களை சுழுமுனை என்ற ஒரு தத்துவ ரீதியா நம்ம சொல்றோம். இடகலை நாடியையும் பிங்களை நாடியையும் கூடுமிடத்தான் சுழுமுனை தொடங்குகிறது. அந்த இரண்டு நாடிகளையும் சமநிலையில் வைத்திருந்தால் சுழுமுனை நாடி திறக்கும். சுழுமுனை நாடி திறந்தால் ஆன்ம விமோச்சனம் கிடைக்கும்.
அதுவே முக்தி நிலைக்கு வழிவகுக்கும். எனவேதான் அந்த கங்கையில நீராட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொதுவாகவே மனுஷனுக்கு மூன்று கடன்கள் உண்டு. மூன்று விதமான கடன், அதை பித்ருக்கடன், ரிஷி கடன், தேவ கடன் என்பது. இந்த கடன்களுக்கு நன்றி கூறும் முகமாகவும் அந்த கடன்களை தீர்ப்பதற்காகவும் பிரயாகை, காசி, கயா போன்ற மூன்று இடங்களிலே இந்த மூன்று விதமான கடன்களை தற்கலாம் என்று அந்த காலத்துல பெரியவங்க சான்றோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்காகவே அந்த காலத்துல இங்கே இருந்து தமிழ்நாட்டில இருந்து காசிக்கு, அதாவது போக்குவரத்து இல்லாத காலத்துல மாட்டு வண்டிகள்லையும் நடந்தும் எத்தனையோ போயிருக்காங்க. அப்படி மாட்டு வண்டியில போகும்போது கூட்டம் கூட்டமா போவாங்களாம், 10-20 பேர் 30 பேர். ஆனா கடைசியில அங்க போய் சேர்றது பாத்தீங்கன்னா ஒரு 3 போயிட்டு திருப்பி வர்றது 2 பேரா தான் இருக்கும், அது மாடாதான் இருக்கும். பாங்க, காசியில இறந்தா முக்திங்கிறாங்க. அந்த காசி கங்கை கரை உரமாகவே தகனம் செய்யும் போது அந்த பிணங்களையா நாம இங்க பிணம்னு சொல்றோம், அங்க அப்படி இல்ல, பரமேஸ்வர் பார்வதி என்றுதான் சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு. அதே மாதிரி அந்த காலத்துல நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எல்லாம் அங்க போய் வியாபாரம் பண்ணி காசி லேச புகழ் அடைஞ்சு கொண்டு இருக்கும் போது பெரிய இடங்கள் கட்டடங்கள் எல்லாம் கட்டி இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் மண்டபம்னே இருக்கு. அவங்க இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து போனவங்க போய் காசியில இருந்து அவங்க தன்னுடைய கடமையை முடித்து தமிழ்நாட்டில இருந்து வர்றவர்களுக்கு உதவியாக சாப்பாடு, உணவு, இந்த மாதிரி. அதே மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக குமரகுருபுரர் சுவாமிகள், அவர் தமிழ்நாட்டில இருந்து பல்வேறு பாடல்களை எல்லாம் பாடி அங்க காசிக்கு போனார். காசிக்கு போய் அந்த மன்னரிடம், இஸ்லாமிய மன்னரிடம், இஸ்லாமிய மன்னரிடம் பாடல்களை பாடி சகலகலாவல்லி மாலை என்று ஒரு பாடல், அதாவது வெண்டாமரை என்று தொடங்குகின்ற அந்த சகலகலவல்லி மாலை பாடலை அவர் அங்கேதான் பாடினார். அதே போல அந்த குமரகுருபரர் தமிழ்நாட்டில இருந்து சென்றவர், அவருடைய பெயர்ல இப்ப நிறைய மடங்கள் இருக்கிறது. நம்ம சிறுவைகுண்டத்துல கூட குமரகுருபரர் மேல்நிலை பள்ளி கல்லூரிகள்லாம் இருக்கின்றன. ஆக அப்பேற்பட்ட குமரகுருபரருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் காசி வந்து ஒரு முக்கியமான இடம். இன்றைக்கும் இப்போது நமது பாரத பிரதமர் கோயிலை திறந்து வைக்கிறாங்க இல்லையா, அது முன்னால வந்து சின்ன 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 சந்துகளா இருக்கும். அதெல்லாம் நம்ம இங்க இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு முறைப்பாரி ஒரு கோபுரம் என்றால் இவ்வளவு சுற்று வட்டாரம், பரப்பளவு இவ்வளவு இடம் இருக்கணும், இவ்வளவு இது இருக்கணும், இந்த 6 புண்ணிய தீர்த்தம் இவ்வளவு தூரத்துல இருக்கணும், சோலை இருக்கணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டினுடைய அந்த சாஸ்திர பிரகாரமும் அந்த திருக்கோயில்களுடைய அந்த சாஸ்திர பிரகாரமும் தான் அந்த கிட்டத்தட்ட 4347 சதுர அடி கோயில் பரப்பளவை இப்ப விரிவுபடுத்திருக்கிறாங்க. விரிவுபடுத்தி வெளியே இருந்து நம்ம போறதுக்கு தகுந்தாப்புல அது கூட நம்ம தமிழ்நாட்டில். அதே மாதிரி அங்க வைக்கக்கூடிய ராமர் சிலை, அனுமன் சிலை எல்லாம் நம்ம கும்பகோணத்துல செஞ்சது. கும்பகோணத்துல இருந்து அது அந்த காலத்துல மட்டும் அந்த தொடர்பு இல்லாம இந்த காலத்திலையும் நம்ம இப்போது இருக்கின்ற நிலையிலும் கூட அந்த காசிக்கு இங்கே இருந்து அனுமன் சிலை மற்றும் ராமர் சீதா பிராட்டி சிலைகள் எல்லாம் கும்பகோணத்துல செய்யப்பட்டு 50 நாள் செய்யப்பட்ட சிலை அங்கு செல்லப்படுகிறது. அதே போல அந்த காசிமா நகரம் என்பது போதார்ந்த பழங்கால சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்திலிருந்தே தொடர்பு உண்டு. அவர்கள் முன்பு ஐயா சொன்னது போல மன்னர்கள் அங்கு போய் கல்லை வெட்டி கங்கை ஆற்றிலை கரைத்து வராங்க. அதே மாதிரி நம்ம கந்த புராணத்திலே என்ன சொல்றாங்கன்னா, முருகப்பெருமான் அந்த போருக்கு சூரபதுமனை வென்றதற்கு பிறகு தன்னுடைய இத கங்கை ஆற்றுக்கு தான் அனுப்புறாரு. முருகப்பெருமான் அங்க அனுப்பி அந்த அது வந்து தோஷம், ஒரு அசுரனை கொன்னதுனால அந்த தோஷம் நடைந்த அந்த வேளானது மகா பராசக்தி குடைத்த அந்த சக்திவேல் அது சுத்தப்படுத்துவதற்காக அது நேர கங்கை ஆற்றிலே புனித நதியான கங்கைக்கு செல்லு கைகளிலே வந்ததாக புராண வரலாறு கந்த புராணம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கந்த புராணத்திலே காசியை பத்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட புண்ணிய சேத்திரம் என்று. ஆக தமிழும் காசியும்னாலே நிறைய தொடர்புகள், வியாபாரம் நிமித்தமாக, வணிகம் நிமித்தமாக, பிறகு மன்னர்கள் வாயிலாக, அப்புறம் மக்கள் அன்றாடம் சொல்வழக்கில் சொல்வது போல காசிக்கு போனால் பாவம் தொலையும் என்பது ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை. அதனாலதான் கங்கை ஆற்றில போய் மூழ்கிறாங்க. திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா நிறைய காசி, அதாவது இப்ப வரவனும் இல்ல, காசி பாண்டியன்,
அப்ப காசி விஸ்வநாதன், அப்புறம் காசினி வேந்தன், சரியா? இந்த மாதிரி காசி 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 நிறைய பேர், நிறைய விதமான பேர்கள் இருக்குங்கயா. சோ திருநெல்வேலிக்கு காசிக்கு ஏதாவது ஸ்பெஷலா தொடர்பு உண்டா? நம்ம அதாவது இங்க ஒரு விஸ்வநாதர் சிலை வச்சாங்கன்னா தென்காசி என்று வந்தது. அந்த காசி என்பது அந்த இறைவனுடைய நம்ம சிவபெருமானுடைய முழு பேர் காசி விஸ்வநாதர். அதனுடைய பெயர் இங்கு வர வேண்டும் என்பதற்கு அக்காலத்துல எல்லாருமே இறைவனுடைய நாமாவளிகளை தான் குழந்தைகளுக்கு பெயரா சொல்லிட்டாங்க. அப்படி வைக்கும்போது அந்த காசிங்கிறது மக்கள் அந்த காலத்திலே தொடர்பு, மற்ற ஊர்கள் கூட தெரியாம இருந்திருக்கலாம். 274 நம்ம சிவ பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் ஊர்கள்லாம் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா காசிங்கிற ஊரு அந்த காலத்துல சிறு கிராமத்துல கூட தொடர்பு உண்டு. அதனால காசி பாண்டியன், காசி விஸ்வநாதன், காசிராஜன் என்று அந்த காசியினுடைய தளத்தை வச்சு அவரவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் சுற்ற வழக்கம் அந்த அதனால வந்தது. அப்ப நம்ம தமிழையும் சொல்லையா, அந்த காலத்துல காசி சொல்றது என்பது முடியவே முடியாத ஒரு காரியம். நான் சொல்றது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு, அதனால அந்த பெயரை சூட்டியாது தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த இதை சொல்லுவோம், இறைவனுடைய நாமம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெயர்கள் அந்த காலத்துல அதிகமா வச்சாங்க. ஐயா, இப்போ வந்து அப்போ தமிழும் காசியம்ங்கிறது ஒரு பிறக்க அதாவது பிரிக்க முடியாத பின்னி பிணைஞ்சிருக்குது. நீங்கள் சொல்கிறது வழியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் திருப்பி விவேக் ஐயாட்டேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா, அதாவது நம்ம திரு நரேந்திர மோடி, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலாக வைக்கப்படுது. பட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பல அரசுகள், முகலாய படையெடுப்புக்கு அப்புறம் பல அரசுகள் நமக்கு மாறி வந்ததும் அதுக்கப்புறமும் திரு மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் 2700 சதுரடியாக இருந்து அதுவும் நிறைய சிதைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இந்த காசி விஸ்வநாதர் கோவில் ஆலயம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயமாக மாறி அதுக்கு ரொம்ப தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வெங்கட்ரமண கணபாடிகளை வந்து ட்ரஸ்டி, ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி மெம்பராக போட்டு இந்த மாதிரி பெருமை சேர்க்குறாங்க. அது மட்டும் 100 பலாயிரம் சாதுக்களை வச்சு அந்த நம்ம இந்த இன்னைக்கு திறந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குற பிரதமராக தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன் வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறார் திரு மோடி அவர்கள்? உங்களோட பார்வையில வந்து அவர் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா இல்லையா? ஐயா மியூட்ல போட்டிருக்கீங்க. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பிரதம மந்திரிகளில் இதுவரை இந்தியாவை ஆண்ட பிரதம மந்திரிகளில் முக்கியமானவராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள். நரசிம்மராவ் அவர்கள் இருந்த நேரத்திலே பன்மொழி திறமை வாய்ந்தவர், அவர் தமிழ் அறிந்திருந்தார். ஆனால் வட இந்திய தலைவர்களில் பிரதமராக வந்தபடி மோடி அவர்கள் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. சான்ஸ்கிருதத்தை விட தமிழ் முன்னோடி மொழி, பழமையான மொழி என்று அவர் பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். அமெரிக்காவிலே பேசுகின்ற பொழுது கணியன் பொங்குண்டனுடைய யாதும் குறை யாவரும் கேட்டிருக்கிற அற்புதமான அந்த பொன்மொழியை உலகம் பரவிய சிந்தனையுடைய தமிழகம் பெருமை தன்னை வெளிப்படுத்தினார். அதற்கு பாரதியினுடைய பாடல்களை மேற்கொண்டு காட்டியிருக்கிறார். சமீபத்தில் கூட தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் தமிழகம் பெருமையை, தமிழை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழுடைய மாண்புதனை போற்றக்கூடிய பிரதமராகத்தான் ஒரு அரசியல் நோக்கராக இருக்கிற எனக்கு, ஒரு சமூகத்தினுடைய நோக்கராக இருக்கிற எனக்கு தெள்ள தெளிவாக இருக்கிறது. இது மறுக்க முடியாத உண்மை. அரசியலில் பல்வேறு கருத்துக்களை உடைய பல்வேறு கட்சியிலே இருக்கின்றவர்கள் அரசியலிலே வந்து எல்லோரும் எல்லோரையும் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அதற்கு ஒவ்வொரு சில எதிர்ப்புகள் அவர் நம்முடைய தமிழை புறக்கணித்தார் அப்படி இப்படி என்று சொல்லலாம். ஆனால் வரலாறு நிகழ்வு செய்திகளினுடைய அடிப்படையிலே பார்த்தால் நிச்சயமாக மோடி அவர்கள் தமிழருடைய முதுமொழியை மதிப்பதிலே, தமிழர் கலாச்சாரத்தை போற்றுவதிலே, தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலே மிக மிக கவனமாக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய திண்ணமான எண்ணம். காசியை பற்றி ஐயா சொல்லுகின்ற பொழுது எனக்கு சிந்தனைக்கு வந்தது என்று கண்ணி குடம் முடைத்து தண்ணீர் குடம் முடைத்து மறைந்து போகிற மானுட வாழ்க்கையில் நாம் பார்த்திருப்போம். கடைசி ஈமச் சடங்கில் கூட காசி வாசி காசி வாசி என்று சொன்னார்கள். இந்த காசி என்பது இந்துக்களின் ஒரு கங்கை ஓடுகிற காசி ஆலயம் இருக்கிற அந்த ஒரு இடம் புனிதமாய் நம்முடைய ரத்தத்தில் உறைந்து விட்ட ஒரு நிகழ்வு. இது 12 ஆண்டு 100 ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக வந்தால் ஐயா போல
சேர சோழ பாண்டிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, சேரன் செங்குட்டுவன் ராஜேந்திர சோழன் பாண்டிய மன்னர்கள் எல்லாம் அந்த கங்கையிலே புனிதத்தை தொடங்கி கங்கை நீரால் புனிதப்படுத்தி விட்டுதான் ஆலயங்களையும் கோட்டைகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். இது இந்து சமயத்தின் பால் மொழி தாண்டி கலாச்சாரம் தாண்டி இந்த பாரத பூமி இந்து பூமியாக அந்த காலத்திலே இருந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இதற்கு பின்னாலே வந்து நம்முடைய இஸ்லாம் வந்து ஆண்டது, டெல்லியை கைப்பற்றி இது பலர் ஆண்டார்கள் ஆங்கிலேயர்களுக்கு பின்னாலே. அதன் பின்னாலே ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு பின்னாலே கிறிஸ்துவ மதம் வந்திருக்கிறது. இதையெல்லாம் இருந்தாலும் கூட எம்மதத்தையும் ஏற்றுக்கொள்கிற பரந்த விரிந்த வானம் போல ஒரு பரந்து இருக்கிற பெரும் கடலை போல இந்து மதம் இருப்பதால் அதன் பெருமையை வேண் நோக்கி உண்மையாக ஆய்ந்து பார்த்தால்தான் அதனுடைய ஒரு பெரும் சிறப்பு புரியும். இது அதை ஆய்ந்து பார்க்காமல் இருந்தால் அதனுடைய சிறப்பை அறிவது கடலம். கடலின் ஆழத்தை காண முடியாதது போல, வானத்தின் உயரத்தை அறவிட முடியாதது போல இந்து மதத்தின் தத்துவத்தை அதன் சாரத்தை எளிதில் எவராலும் அறிந்து கொள்ள இயலாது. அது பார்ப்பதற்கு எளிது, அணுகுவதற்கு எளிது, புரிந்து கொள்வதற்கு எளிது. ஆனால் அதன் உள்ளே சென்றால் அது கடலினும் விட ஆழமானது, அர்த்தம் உள்ளது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ராஜவேல் சார், அதாவது உங்கள்கிட்ட என்னன்னா, இப்போ வந்து இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு வந்து வரலாறு வந்து நிறைய மறைக்கப்படுது. என்னன்னா இப்போ விவேகையா சொன்ன மாதிரி வேலுநாச்சியார், வீரமங்க வேலுநாச்சியார்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சகாப்தம். அவர் வந்து அவங்க வந்து ஆங்கிலேயர்கிட்டேருந்து தான் சொந்த மண்ணை மீட்டெடுத்து அவங்கள நிலைநாட்டுனது வந்து மிகப்பெரிய வரலாறு. ஸோ அந்த வரலாற்றை ஏன் வந்து அந்த மாதிரி வரலாறு தமிழ் வரலாறுகளை தமிழ் வீர அதாவது வீரமங்க வேலுநாச்சியாராக இருக்கட்டும், இந்த மாதிரி சோழன் நிறைய சோழ மன்னர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சாதனைகள் நிறைய வரலாறுகள் வந்து எதுக்காண்டி பாட புத்தகத்தில் வந்து இடம்பெற மாட்டேங்குது. அது இதுக்கு வந்து நம்ம அதாவது ஒரு விஷயம் வந்து மாணவர்கிட்ட மாற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டும், மாணவர்கிட்டேருந்து ஆரம்பிக்க வேண்டும். மாற்றம் என்பது மாணவர்கிட்டேருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கல்வியாளர்கள்ங்கிறவங்க வந்து நான் இப்போ அதை சொல்ல விரும்பலை. மாணவர்களுக்கு எது தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாததை பாட புத்தகத்தில் சில பேரை புதிப்பாட்டுறாங்க. அதாவது தனி மனித துணியா அது வந்து அது அது எனக்கு என்ன இதுல சொல்ல விருப்பமில்லை. படித்தேன், தேவையில்லாதவங்களை கொண்டு சொல்றாங்க. அந்த காலத்துல அப்புறம் கொஞ்ச நாள் சென்றுதான் இந்த தகவல் தொடர்பு வந்த பிறகுதான் நம்ம வேலுநாச்சியாரை பத்தி அதிகமா பேசுறாங்க. அப்புறம் இந்த சோழ மன்னர்களை பத்தியோ அல்லது பாண்டிய மன்னர்களை பத்தியோ இப்ப இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்த பிறகு அரசியல் தலைவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மோடி வந்து நம்ம சோழர்களை பத்தியும் தமிழ்நாட்டை பத்தியும் அதிகமா பேசினாங்க. இந்த இவரை நம்ம சீன அதிபரை வந்து மகாபலிபுரத்துக்கு அழைத்து நேரு அழைத்து வந்தாரு. அதுக்கு பிறகு அதே மாதிரியே இப்ப மோடி வந்து சீன அதிபரை இதுக்கு அழைத்து வந்தாங்க. அழைச்சிட்டு வந்ததுனால நம்மளுடைய கல்வி, நம்ம கலாச்சாரம், அது சார்ந்த கல்வி, அது சார்ந்த மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா ஒரு சில அரசியல்வாதிகள் என்ன, தங்களை மட்டும்தான் பிரபலப்படுத்திக்கிட்டாங்களோ ஒழிய, ஆனா அந்த மக்களுடைய வாழ்க்கை தரனை பத்தி பிரபலப்படுத்துறதோ, இப்போ அது இப்ப நம்ம வேலுநாச்சியாரை ஏன் மறந்தா ஏன் மறந்தானா, வேலுநாச்சியாரை சொல்றதே கிடையாது, ஒரு தலையில கூட சொல்றது கிடையாது. ஐயா இப்ப பாத்தீங்கன்னா, ஐயா பாத்தீங்கன்னா விவேக் ஐயா சொன்ன மாதிரி பெண் அடிமைத்தனம்ங்கிறது அந்த காலத்துல இல்லைங்கய்யா. இப்போ வாவேசு ஐயர் வந்து அவரோட பொண்ணை வந்து மிகப்பெரிய எப்படி வில்வித்தையிலேருந்து எல்லாம் கத்துக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வீரமங்கையா தான் அவர் வளர்த்துருக்காருன்னு நம்ம பார்க்க முடிஞ்சது, படிக்க முடிஞ்சது. வீரமங்கை வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா பல மொழிகளை கத்து அதில் வந்து கைதேர்ந்த ஒரு லேடியாக தான் நம்மளால பார்க்க, வீரமங்கையா தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இங்கில வந்து அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அடிமைத்தனம்ங்கிறது ஒரு புகுத்தப்பட்டது மாதிரி தான் உணர முடியுது. ஏன்னா அப்பவே அந்த காலத்திலயும் வந்து தன்னோட பெண்களுக்கு அதாவது தன்னோட குழந்தைகளுக்கு வந்து எல்லாமே எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அடிமைத்தனம்னு சொல்லியிருந்தா அந்த குயிலிங்கிற பெண்ணு அவங்களுக்காக உயிர் நித்தாங்களை போய், அவங்க யாரு, குயில்நாச்சியார், வேலுநாச்சியாருக்காக போய் அந்த பிரிட்டிஷ்காரன் வெடிக்கலங்களை எண்ணெயை ஊற்றி மேல கொளுத்திக்கிட்டு போய் அந்த வெடிக்கலங்களை வெடிக்க வச்ச குயிலி வந்து ஒரு மாட்டு சமுதாயம். ஆமா, வேலுநாச்சியாருக்காக போய் அவங்க உயிர் திறக்கிறாங்க. ஆமா,
அவரு அந்த தஞ்சை பேருடையார் கோவில் கட்டின தச்சனுக்கு கூட பெருந்த ராஜராஜ சோழ பெருந்தச்சன் தான் அதை பதிவு பண்றாரு தச்சனையும். அப்ப நம்ம மன்னர்கள் வந்து யாரையும் வந்து குறைவா நடத்தல, அந்த காலத்து சமுதாயம் வந்து அவங்கவுங்களுக்குள்ள மரியாதையை கொடுத்துதான் வச்சிருந்தாங்க. கண்டிப்பாங்க. அதுக்கும் பிறகு வந்த பிரிட்டிஷ்காரங்களும் தங்களுடைய பிரித்தாத சூழ்ச்சிக்காக நம்ம மக்களை சாதி வாரியாவும் அடிமைத்தனமாகவும் கத்து கொடுத்து அதுல சில சுயநலவாதிகள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு உருவாக்கிட்டாங்க. எல்லாரும் உருவாகி நம்மள அப்படி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாங்க. மோடி வந்து நம்ம தமிழ்நாட்டை பத்தி மோடி பல முறை பேசுறாங்க. நம்ம சோழ மன்னர்கள் புகழ வந்து உலகம் பூரா அன்னைக்கு தெரிய வைக்கிறது. இந்த நவீன காலத்துல இளைஞர்களுக்கு சோழர்களை பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கவங்க பார்க்க போனா நம்ம பாரத பிரதமர் தான். மிலிட்டரியில கூட சில இடங்கள்ல இப்ப சோழர்கள் பேர் வந்தது மோடி வந்த பிறகுதான். கண்டிப்பாங்க. முன்னாடி கூட அந்த இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் சோழ மன்னர்கள் கிடையாது. மிகப்பெரும் கடற்படையை வச்சிருந்த நம்ம மன்னர்களுக்கு அந்த ஒரு இது இல்ல. அது மாதிரி வரலாற்று நினைவு கூறுறதுக்கு பெரிய தலைவர்கள் சொன்னாதான் நினைவு கூறுவோம். அது நம்மளும் அதை விட்டுடுறோம். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த வீட்டுல சொல்ற அந்த இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. கண்டிப்பா. இப்போ நம்ம வாரணாசியை பத்தி பேசுறோம். வாரணாசிங்கிறது ஒரு சின்ன கோவிலா சாமி கும்பிட முடியாம போய் பல இன்னர்களுக்கு இடையிலதான் சாமி கும்பிட்டு வந்தாங்க. இன்னைக்கு நல்லா பரந்த பரப்பளவுல போய் மக்கள் சுதந்திரமா சாமி கும்பிடுற மாதிரி எல்லா வசதியும் இன்னைக்கு பண்ணிருக்காங்க. இது நமக்கு வந்து தலைவர்களுடைய ஒரு முயற்சி தான். கண்டிப்பா. கண்டிப்பாங்க. நினைச்சாதான் எதுவும் நடக்கும். கண்டிப்பா ஐயா. நான் கந்தகுமார் ஐயா உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்ன, இப்போ நான் சொன்னேன் மாணவர்கள்ட்டேருந்து தான் மாற்றம் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழோட பெருமையும் தமிழ்நாட்டோட வீரத்தோட பெருமையும் வந்து எதற்காக வேண்டி வந்து மாணவர்கிட்டேருந்து ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க. மேடம் கதவு தாத்தியா. அவர்களுடைய வரலாறு இருக்கு. பாடத்திட்டங்கள்ல ஒரு சில விவரங்கள் இருக்கு. ஆனா நிறைய செய்திகள் மறைக்கப்படுகின்றன. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி சில அரசியல் காரணங்களாகவும் சில ரிலிஜியன் அதுல ஏதாவது நம்ம பழைய மன்னர்களுடைய வரலாறோ இது வரலாறோ தல வரலாறு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இந்து சமயத்தை பற்றி அதுல குறிப்பு வரும். அப்போ அதை தவிர்க்கணுங்கிறதுக்காகவே அவங்க அந்த வரலாறுகளை அப்படி அந்த காலங்களில் ரொம்ப அப்படி தவிர்த்து விட்டுடுறாங்க. இப்ப இஸ்லாமிய மன்னர் நம்ம வரலாறுன்னு படிக்கிறோம். பாபர்ல இதுல ஆரம்பிச்சு அவுரங்கசீப் வரைக்கும் அந்த வரலாறுலாம் அதை படிக்கிறோம். அந்த மாதிரி சோழ மன்னர்கள் காலத்திலயும் படிக்கிறோம். ஆனா இப்ப வந்து சில தலைவர்கள் நம்ம நாள் ஆக இப்ப இருக்கிற வசதி அந்த காலத்துல இல்லாதனால தகவல் பரிமாற்றம் கிடைக்க முடியல. ஆனா இப்ப வந்து உங்களுக்கு நிறைய பரிமாற்றம் இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துல ஊர்ல நடந்த போராட்டங்கள் தாழ்வது அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இத பாடத்திட்டத்துல அந்த பாடக்குறிப்பை சேர்ந்தவங்க வைக்கணும். ஏன்னா மாணவர்கள்ட்ட அந்த கருத்து மனசுல ஊன்றினாதான் அவங்களுடைய வெளிப்பாடு ஏற்படும். அதனால கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி மாணவர்கள்ட்ட இருந்து அதை ஆரம்பிக்கணும். ஆனா அது அரசியல் காரணங்களுக்காகவும் மத காரணங்களுக்காகவும் அது சில நேரங்கள்ல சில செய்திகள் மறைக்கப்படுகின்றன. அதான் காரணம். சரிங்க. விவேக் சார், கடைசியா இறுதியா அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி. தென்காசி அப்படிங்கறது வந்து பாண்டிய மன்னனால் வந்து நிறுவப்பட்ட கோயில். காசி விஸ்வநாதர் தான் இங்கேயும் இருக்கிறாரு. ஸோ அதோட சிறப்பம்சங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசிருங்களேன் சுருக்கமா. தென்காசி வந்து அந்த பாண்டிய மன்னர்களிடத்தில் மிக சிறப்பாக கட்டப்பட்டு ஒரு இடையில தீக்கிரை ஆயிட்டுதான் கேள்விப்பட்டோம். ஆனா அந்த காலத்திலே அவங்க வந்து இது தெற்கே உள்ள காசி விஸ்வநாதர்ங்கிறதுனால தென்காசின்னு இந்த தல வரலாறு அந்த கோயிலுக்கு வந்தது. இப்பவும் கூட அதுக்கப்புறம் அந்த பாண்டிய மன்னன் கெட்டும் போதே அவன் அந்த கெட்டும் போதே பாண்டிய மன்னன் அந்த கோபுரத்திலே ஒரு வார்த்தை இருக்குங்க. அதாவது இந்த கோயிலிருந்து ஏதாவது ஒரு செங்கல் கீழே உதிர்ந்து விடுமானால் அதை மீண்டும் அதே இடத்தில் வைத்து எவனொருவன் பூசுகிறானோ அவனுடைய திருவடிகளிலே நான் இன்றே விழுந்து வணங்குகிறேன் என்று பாண்டிய மன்னன் கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கிறான். அப்ப அவனுடைய நோக்கம் என்னன்னா அந்த கோயில்கள் எல்லாம் அழியக்கூடாது, அதை பராமரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால.
அதனால அந்த காலத்துல தென்காசி வந்து மிக சிறப்பானது. ஏன்னா அந்த பக்கத்துல அருவி குற்றாலத்தினாலேயே தென்காசிக்கு பெருமை, அதே மாதிரி தென்காசினாலும் குற்றாலத்துக்கு பெருமை. அடுத்தாலும் நல்ல வயல் சூழ்ந்த இடம், அது அந்த காலத்துல மிக சிறந்த ஒரு கோயில் அங்கு உருவாகிறதுக்கு காரணமே அந்த பசுமையான இடம். ஏன்னா இப்ப தஞ்சாவூர்ல பெரிய பிரகதீஸ்வர சோழ மன்னன் ராஜராஜ சோழன் கட்டியிருக்கான்னா அது சுத்தி வர நல்ல அருமையான இடங்கள், நல்ல வயல்வெளிகள், நல்ல கலாச்சாரம் பண்பாடு. அதே போல அதுக்கு இணையா இங்க தென்காசியும் ஒரு காலத்துல இருந்திருக்கு. அந்த குற்றாலத்தினுடைய அருவியின் ஒரு நீர்னால சுற்று வட்டாரங்கள் அத்தனை பகுதிகளும் மிக செழிப்பாக இருந்தது. அதனால மன்னன் அங்க ஒரு திருக்கோயிலை எழுப்பினான். அது இடைப்பட்ட காலத்துல இதாச்சு, பிறபடி அதன் கோபுரத்தை 9 நிலை கோபுரமாக மீண்டும் கட்டினாங்க. ஆக அப்படி தென்காசி கோயில் இன்றைக்கும் அங்கேருந்து வடக்கேந்து வர்றவங்க தென்காசி தேடி வராங்க. தென்காசியை தேடி அந்த காசி விஸ்வநாதர் அங்கு போய் வணங்க முடியாவிட்டாலும் இங்கேயா தெற்கே உள்ள காசியாக தென்காசி வந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னு வணங்குறாங்க. ஆக கோயில் மிக சிறப்பான அற்புதமான கோயில். ஓகே, விவேக் சார் மட்டும் இறுதியாக நம்ம இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி, நிகழ்ச்சி முடிக்கிறது முன்னாடி விவேக் சார்ட்ட ஒரே ஒரு கேள்வி. நம்ம தமிழும் காசியும் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம தமிழ் மக்களுக்காண்டி பண்ணுறோம். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் நம்ம மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக. என்ன கருத்து இதில் முக்கியமாக கவனிக்கப்படும் என்றால், இந்தியாவில் தமிழகம், தமிழகம் இந்தியாவில் ஒரு அங்கமாக பகுதியாக 12 காலமாக இந்திய இராணுவத்திலே சேவையாற்றி இருந்து விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பிய பெருமை, இனமொழி கடந்து இந்திய மகான்களை, இந்துத்துவத்தை உட்படைத்த மிகப்பெரிய சான்றோர்களை தந்த இந்த பூமி. நாம் எப்படி காசி காசி என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அது தென்காசியை சொல்லுகிறோமா, காசி என்று சொன்னால் காசி. அதனால்தான் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே தென்காசியிலே பராக்கிரம பாண்டியன் ஆலயத்தை எழுப்பினார். ஆன்மீகம் இல்லாமல் ஒரு மனுடத்தில் ஒழுக்கம் வராது. ஒழுக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் மிக மிக அவசியம். ஆன்மீகம் அறிவு சார்ந்த ஆன்மீகமாக இருக்க வேண்டுமே தவிர, அது ஒரு சில நபர்களுக்கு அல்லது துதிபாடுகிற ஒரு அமைப்பாக மாறிவிடக் கூடாது என்று இடையிலே பகுத்தறிவாளர்கள் தோன்றினார்கள். ஆனாலும் பகுத்தறிவாளர்களும் அந்த பகுத்தறிவாளர்களுடைய குடும்பத்திலேயும் ஆன்மீகம் இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆன்மீகம் என்பது ஒரு மனித உடம்பில் உயிரை போன்றது. ஆகவே ஆன்மீகம் மனித வாழ்க்கைக்கு தேவை. அது இந்து கலாச்சாரம் என்பது ஒரு பரந்து பிரிந்து எவரையும் உட்படுத்தாத எல்லோரையும் இணைக்கின்ற, குறிப்பாக நம்முடைய இந்தியாவை வலுவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆணிவேர் நம்முடைய இந்து மதத்தில் வாயிலாக நமக்கு இருப்பதை போன்று தோற்றமளிக்கிறது. சிந்தித்து பார்த்தாலே எப்படி வடகாசியும் தென்காசியும் எப்படி இணைந்திருக்கிறோம், தமிழும் நம்முடைய இந்தியாவும் இந்திய பிரதமர்களும் இந்திய முன்னேற்றமும் இந்த நவீன காலத்தில் மிக பிரம்மாண்ட வளர்ச்சி எட்டிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இளைய தலைமுறைக்கு இன்றைக்கு விஞ்ஞான மாற்றத்தில் இது தேவையில்லை அது தேவையில்லை என்று சொல்கிறோம் என்று, ஆங்கிலேய நாகரிகத்தை விட இந்திய நாகரிகம் மிகச்சிறந்தது, இந்திய குடும்ப அமைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது என்று அவர்கள் பாராட்டு வண்ணம் இந்த செய்திகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்னாலே அறிவை விட அனுபவம் சிறந்தது என்று சொல்வார்கள். குட் நாலேஜ் இஸ் நாட் ட்ரூ நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ ட்ரூ நாலேஜ். ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அறிவாளியிடம் கேட்காதே, அனுபவசாலியிடம் கேட்டு சொல்வார்கள். இதோ அனுபவசாலிகள் நம்முடைய முன்னோர்கள், மன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மோதையார்கள். அந்த கலாச்சாரத்தை அறிந்து கொள்வோம், வயல்வெளியை, நீர்நிலைகளை, இயற்கையை போற்றுவோம், இந்தியாவை நம் தேசம் என்று சொல்லுவோம். இந்திய மண்ணில் இருக்கிற அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று விவேகானந்தர் சொல்லியது போல சிஸ்டர்ஸ் அண்ட், அவர் வந்து உலகத்தினுடைய மக்களை சொன்னார். அதுதான் சிக்காகோ மாநாட்டில் அது கரகோலி எழுப்பி இன்னும் உலக சரித்திரத்தில் விவேகானந்தருடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் முதல் முதலில் இந்த சமய மாநாட்டில் இந்து சமயத்தின் சார்பாய் கலந்து கொண்டவர் சப் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்ன பொழுது இந்த ஒரு சிறப்பினை எந்த மத ஒரு தலைவரும் குறிப்பிடவில்லை. இந்து மதத்தின் வாயிலாக என்று சொன்னார், அதையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தது இந்த இந்து மதம் தான். ஆகவே நாம் தமிழும் இந்தியாவும் இந்து மதம் எல்லோருடைய மதம் அரவணைத்து ஆன்மீகம் என்பது அன்பு பாதை, அது ஒரு
எந்தவித பிரிவும் வேறுபாடும் இல்லாத ஒரு பாதை அப்படி இருந்தால்தான் நம்முடைய தமிழரான அப்துல் கலாம் கண்ட ஒரு வலிமையான பாரதம், ஒரு இந்தியா, உலகத்தின் வலிமை நிறைந்த நாடு. 2030 வருடத்திற்குள் நம்முடைய இளைய தலைமுறை கொண்டு வரக்கூடியும் நம்முடைய வரலாற்று புதினங்கள் மறைக்கப்பட்டால், நம்முடைய வரலாற்றினுடைய தியாகங்கள் மறைக்கப்பட்டால், அது நிச்சயமாக ஒரு மென்மையான சமூகமாக மலர செய்யாது. நம்முடைய தொன்மை என்றைக்கும் தொப்புள் கொடி உறவாய் ஊடுருவினம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய மிகப்பெரிய அவா. அன்போடு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. ஐயா, அவங்க எல்லாரோட பொன்னான நேரத்தையும் எனக்காண்டி ஒதுக்குனீங்க. உங்களோட நல்ல நோக்கங்கள், நல்ல எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துங்கள் ஐயா. நீங்கள் எங்கள் நேரத்துக்கு எங்களுக்காண்டி வந்து நீங்கள் பேட்டி கொடுத்துக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.